வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம டீ கடையில் சாப்பிடக்கூடிய பழபஜ்ஜி வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். முழு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூடால கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காண்டி 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கோம். இது வந்து வறுத்த மாவு, இல்லை நீங்கள் வந்து இடியாப்பு மாவு வேணால் எடுத்துக்கலாம். கூடாலே 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கூடால கலருக்காண்டி 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் எல்லோ கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இனி இதை நம்ம வந்து ட்ரையாக மிக்ஸ் பண்ணணும். இனி இதில் நம்ம வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். தோசை மாவு பக்குவத்துக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம வந்து தோசை ஊற்றுற பக்குவத்தில் இருக்குது. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடால நாம் வந்து டீ கடையில் சேர்க்குறதுல ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா தோசை மாவு. இந்த தோசை மாவில் 1 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி மாவு நல்லா புளிக்கணும். அதுக்கு வந்து நம்ம 2-3 மணிக்கூர் மாவு வந்து புளிக்க வைக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து டீ கடை டேஸ்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு உடனே நீங்கள் வந்து பழரோசி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கூடால 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். இப்போது மாவு நல்லா புளிச்சிருக்கு. 3 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போது பழம் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாழைப்பழத்தை நம்ம வந்து உரிக்கிறோம். நல்ல பழுத்த நேந்திரம் பழமாக எடுத்துக்கோங்க. அதை நாம் நீளவாக்கில் வெட்டலை, இந்த மாதிரி க்ராஸில் வெட்ட போகிறோம். நீளவாக்கில் வெட்டினா ரொம்ப நீளமாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நம்ம வந்து இதை இப்படி க்ராஸில் செய்யும்போது அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாவு புளிக்க வச்சு 3 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு நல்லா புளிச்சாச்சு. நம்ம வந்து பழம் கட் பண்ணி வச்சிருக்கதா என் இதில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு பொரிச்செடுக்கலாம். எண்ணெயும் நம்ம வந்து சூடாக்க வச்சுருக்கோம். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ பழத்தை இந்த மாவில் நம்ம முக்கி ஆயிலில் போட்டு ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ நல்லா வெந்தாச்சு. இனி இதை எடுத்துடலாம். சுவையான டீ கடை ஸ்டைல் பழபஜ்ஜி ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.